ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎம் கிசான் ஸ்கீமுக்கு புதிதாக ஒரு மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஃபேஸ் ஆதன்டிகேஷன் மூலமாக உங்களுக்கான இகேவிசி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு தான். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது ஸ்ரீ நரேந்திர சிங் தோமர் பிஎம் கிசான் மொபைல் ஆப் வந்து பார்த்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஆப் மூலமாக உங்களுக்கான இகேவிசி இருக்குது பாருங்கள். பிஎம் கிசானுக்கான இகேவிசி நீங்கள் ஃபேஸ் ஆதன்டிகேஷன் மூலமே வந்து பண்ணிக்கலாம். ஓடிபி, ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே வந்து தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான இகேவிசி பலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஒரு புதிய மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 22 June 2023 அன்னைக்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபார்மருமே இது வரைக்கும் இகேவிசி பண்ணாதவங்க அந்த மொபைல் ஆப் மூலமாக உங்களுக்கான ஃபேஸை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இகேவிசி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் ஆப் மூலமாக உங்களுக்கான பிஎம் கிசான் ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எத்தனை அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு எல்லாமே செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் இங்கிலீஷில் கொடுத்துருக்கா, உங்களுக்கு தமிழில் வேணால் நீங்கள் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது முக அங்கீகார அம்சத்துடன் பிரதமரின் வேளாண் மொபைல் செயலியை திரு நரேந்திர சிங் தோமர் தொடங்கி வைத்தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழுக்கான பிடிஎஃப்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு பிஎம் கிசான் மொபைல் ஆப்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஎம் கிசான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு. அதில் போயிட்டு இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அந்த ஆப் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் வந்து கொடுத்துருக்கோங்க. ஓகே, இதில் மொத்தமாக ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா புதுசாக வந்து இந்த பிஎம் கிசான் அப்ளை பண்ண போகிறா, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புதிய பிஎம் கிசான் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கான லாகின் டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தா ஸ்டேட் அஃபிஷியலான்னு கேட்டிருக்காங்க இல்லை பெனிஃபிஷியலான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தா பெனிஃபிஷரி. ஸோ நம்ம பெனிஃபிஷரி அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கேட்டிருக்காங்க, பிஎம் கிசானுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி. ஸோ ஐடி இருந்தால் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து பார்த்தா ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த ஆதார் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பரை நீங்கள் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்கள் ஆதார் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லாகின் ஆகிட்டு பின் நம்பர் மாரி வந்து கேட்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான பின் வந்து செட் பண்ண சொல்லும். ஒரு 6 பின் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட்டட். இந்த மாதிரி தான் லாகின் பேஜ் வரும். ஓகே, இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேஷ்போர்டுனு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இதில் உங்கள் நேம் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, மொபைல் நம்பர் என்ன, பிஎம் கிசானுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேண்ட் ரெக்கார்ட் ஸ்டீடிங் சைடு வந்து பார்த்தா நோன் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா லேண்ட் இல்லாத காரணத்தால் அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் நோ கொடுத்தாங்க. ஸோ எலிஜிபிள் வந்து கிடையாது. அதேமாரி பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்காங்கன்னா, ஸோ எஸ் லிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதேமாரி இகேவிசி பொறுத்த வரைக்கும் எஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து இகேவிசி வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, அதேமாரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு எத்தனாவது இன்ஸ்டால்மெண்ட்க்கான டீட்டெயில்ஸ் வேணும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கெட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தா போதும். ஸோ எந்த தேதியில் அமௌண்ட் வந்திருக்கு, அமௌண்ட் ஏறியிருக்கா இல்லையான்றது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரிய வரும். ஸோ இந்த மூலமாக நீங்கள் உங்களுக்கான தவணைகளை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இல்லை புதிய அம்சம் என்ன, அதாவது நீங்கள் வந்து மற்ற நபருக்கு வந்து இகேவிசி வந்து பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இகேவிசி ஃபார் அதர் பெனிஃபிஷரிஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இது வரைக்கும் பிஎம் கிசானுக்கான இகேவிசி பண்ணாமல் இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில நபர் வந்து பார்த்தா ஃபாரினில் இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு வந்து கைரேகை மேட்ச் ஆகாது, மொபைல் நம்பர் வந்து பார்த்தா லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபருக்கு நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் இகேவிசி வந்து பண்ணி கொடுக்கலாம் வித் ஃபேஸ் ஆதன்டிகேஷன் மூலமாக வந்து பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு அவங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா டேரெக்டாக ஃபேஸ் ஆதன்டிகேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் கேமரா வந்து பார்த்தா நம்மளுடைய ஃபேஸை நீங்கள் ஷோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ஃபெச் பண்ணி அவங்களுக்கான இகேவிசி அப்டேட் ஆகிடும். 24 hours
ஸ்கூல் வந்து பார்த்தா அவங்களுக்கான இகேஎஸ்சி அப்டேட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்து இது ஒரு நல்ல அப்டேட்டையும் வந்து சொல்லலாம். ஏன்னா நிறையா வந்து வயசானவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து பார்த்தா ஆதார் வந்து அப்டேட் பண்ணுறது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ஏற்றிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களுக்கான இகேஎஸ்சி வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் ஃபாரினில் இருப்பாங்க, அவங்களால வந்து பார்த்தா இகேஎஸ்சி வந்து பண்ணியிருக்க முடியாது. அவங்களும் இதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மூலமாக உங்களுக்கான இகேஎஸ்சி நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அவங்க பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தா 4-5 பேருக்கு வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கான இகேஎஸ்சி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 24 hours உங்களுக்கான பிஎம் கிசான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் எஸ்எம்எஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா மொபைல் மூலமாக நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணி இகேஎஸ்சி வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பிஎம் கிசான் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வேளை சந்திப்போம். நன்றி.